வணக்கம் மகளே, வெல்கம் டு ராஜ்கமல் பிளாக்ஸ். நம்ம போகிற பாதை ரொம்பவே கடினமான ஒரு பாதையாக இருக்குது. அடிக்கடி வண்டி பஞ்சர் ஆகிடுது. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பஞ்சரோட்ட கடை கொண்டு போனால் ஒரு கடையில் 60 ரூபாங்கிறாங்க, ஒரு கடையில் 100 ரூபா, ஒரு கடையில் 200 ரூபா. இந்த மாதிரி ஒரே தள்ளையாக இருக்குது. ஒரு ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டியூப்லெஸ் டயர் பஞ்சர் ஓட்டுறதுக்கு தான் ரொம்பவே இந்த மாதிரி ரேட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி வச்சுருக்காங்கனால கட்டுப்பாய் என்ன பண்ணேன், ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது அப்படியே கம்ப்ளீட் ஒரு கிட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட் எம்ஆர்பி வந்து 699 ரூபா போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது வெறும் 208 ரூபாய்க்கு தான். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, ஓப்பன் பண்ண நைஃப் எதுவும் இல்லை, பேனா வச்சு தான் ஓப்பன் பண்ணும். அடினால் நீ வெங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்கு. உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த டியூப்லெஸ் டயர் பஞ்சர் ஓட்டுற ஸ்டிக்கரு 5x10 இருக்குது. அப்புறம் ஏதாவது குத்திருக்கோம்ல ஆணி, அதை பிடுங்கிறதுக்கு ஒரு கொரடு. இது க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இப்படி குத்துறதுக்கு ஒரு ஊசி. அந்த பஞ்சர் ஓட்டுற அந்த டியூப் இருக்குல்ல, அதை உள்ளே அப்படி திணிச்சு எடுக்கிறதுக்கு இன்னொரு ஊசி. அப்புறம் ஒரு நைஃப். இதுதான் கொடுத்துருக்காங்க மகளே. கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வெறும் 208 ரூபாய்க்கு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். வேஸ்ட்டாக ஒவ்வொரு வாட்டியும் பஞ்சர் ஆகும்போது அதிக அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கு. இது எங்கே பஞ்சர் இருக்குது அப்படின்ட்டு நம்மளே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு லைட்டாக அடித்து பார்த்தோம்னா யார் வந்துச்சுன்னா தெரியும். நம்மளே பஞ்சர் விட்டு ஒரு 5 ரூபா கொடுத்து எங்கேயாச்சும் யார் மட்டும் பிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுவே முடிஞ்சிடும். 5 ரூபாயில் முடிஞ்சிடும் இதை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா. எப்போதும் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏடிபிடிக்கான இடத்துல எங்கேயாவது பஞ்சர் ஆகிட்டுனா, ஸோ யாருமே இல்லாத இடத்துல பஞ்சர் ஆகிட்டுனா, ஒரு சைக்கிள் காத்தடிக்கிற ஒரு இதுவும் சின்னதாகலாம் இருக்குது, அது ஒன்று வாங்கி வண்டியிலே வச்சிட்டோம் அப்படின்னா பஞ்சர் ஒட்டிட்டு நம்மளே காத்தடிச்சிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே டியூப்லெஸ் தானே யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி வாங்கியிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.